அரிச்சந்திராமிரதம் மூன்றாம் பாகம். ஒருவர் இறந்த பிறகு 48 நாள் அதிகாலையில் மயானத்திற்கு சென்று அரிச்சந்திரனுக்கு பூஜை செய்து அங்கு பாடப்பட வேண்டிய அகவற்பா. நூலாக்கம் மற்றும் வெளியீடு ஸ்ரீ பாஸ்கர மகரிஷி, நிறுவனர் ஸ்ரீ காகபுஜண்டர் குரு கோயில், சோதியம்பாக்கம், பாவூர், காஞ்சி மாநகரம். இந்த தெய்வ நூலானது ஸ்ரீ காகபுஜண்டர் ஜீவநாடியின் துணை கொண்டு உலகத்திற்கு அருளப்பெறுகிறது. ஓம் நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் குருவே ஆதி குருவே, ஸ்ரீ காகபுஜண்ட மகா குருவே, உங்களின் திருப்பெயரை சொல்லி இந்த பூலோக தேவசபையாம் மயானத்தை குருவருளாட்சி செய்யும் சத்திய வேந்தனே, பொய் சொல்லா புனிதனே, அரிச்சந்திர மகாகுருவே, உங்களை கும்பிட்டு கைதொழுது தண்டனிட்டு அடியவன் ஒரு விண்ணப்பம் சொல்வேன் கேளும். கடந்த 48 நாள் இறந்த இன்னாராகிய இந்த பாலகருக்காக செய்யப்படும் இந்த அரிச்சந்திர மகாபூசையை தேவரீர் ஆசீர்வதித்து அருளாசி வழங்க வேண்டும் சுவாமி என்று வீர சாம்புவன் சொல்ல, தேவேந்திரன் மனம் மகிழ்ந்து, அடே வீர சாம்புவ, இறந்தவர் மோட்ச பதவி பெறுவதற்காக இந்த திருச்சபையில் 3வது முறையாக விண்ணப்பித்து வரம் வேண்டி நிற்கும் நீ வாழ்க, உம் குலம் வாழ்க, உம்மை ஈன்றெடுத்த சுமங்கலி வாழ்க என்று சொல்லி, இன்றைய தினம் நீ வைத்த விண்ணப்பம் யாதோ என்று தேவ இந்திரன் கேட்க, அடியேனும் மனமகிழ்ந்து, சுவாமி, கடந்த ஒரு மண்டல காலமாக இறந்தவரின் வாரிசுகள் செய்த தான தர்மங்கள் அனைத்தையும் குறையில்லாமல் நிறையிட்டு சீர்தூக்கி யமதர்மராஜரிடம் அதை ஒப்புவித்து இறந்தவர் சொர்க்கலோக பதவி பெற ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி என்று வீர சாம்புவன் சொல்ல, தேவேந்திரன் மனம் மகிழ்ந்து, அடே வீர சாம்புவா, இறந்தவர் மரணம் பெற்று 2880 நாழிகையானது. இன்றைய தினத்திலே எப்பொழுது முடிகிறதோ அந்த காலம் வரை இறந்தவரின் புண்ணிய கணக்கில் வரவு வைக்கப்பட்ட நிறையானது மிகுந்திருக்குமேயானால் இறந்தவர் சொர்க்கலோகம் அடைவது நிச்சயமாகும் என்று சொல்லி, உம் எண்ணமும் நிறைவேறி உன் புகழும் பூலோகத்திலே நிலைத்து நிற்கும் என்று சொல்லி எனக்கு வரமளித்தார் தேவ இந்திரன். தேவர்களின் தலைவனான தேவ இந்திரனிடத்திலே வரம்பெற்ற வீர சாம்புவனாகிய யான் குருவருள் மகிமையினாலே தவத்தை முடிக்கின்றேன். அரிச்சந்திரா ஆசீர்வதிப்பீர். ஓம் நற்பவி நற்பவி நற்பவியே நமோ நமகா.